வணக்கம் மக்களே, வீடியோ பார்த்த உடனே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு சதுரகிரி வந்திருக்கோம். நாளைக்கு வந்து தீபாவளி, அதனால் இன்னைக்கு கோவிலில் கூட்டமே இல்லை. நேற்றுக்கே வந்து 140 பேர் தான் வந்ததாக சொன்னாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட தாங்க இருக்கும். போன மாதம் சதுரகிரிக்கு வந்திருந்தப்போ வறண்டு போய் கிடந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குங்க. தானிப்பாறை ஓடையிலெல்லாம் சுமாரான நீர் வரத்து இருக்குது. தானிப்பாறை பக்கத்தில் வந்தோடனே தண்ணீரோட இறைச்சல் சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குதுங்க. சதுரகிரி சம்பந்தமாக சமீபத்திய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மாதம் மாதம் அமாவாசைக்கு வந்து நம்ம சதுரகிரி வந்து அருள்மிகு சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சதுரகிரி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மாங்கனி ஓடையில் வரக்கூடிய நீர் வரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதன்முறையாக சதுரகிரிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் வாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சதுரகிரிக்கு வரும்போது இந்த அனுபவம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. கோரக்கர் சித்தர் குகைக்கு பக்கத்தில் குளிச்சுட்டு கோரக்கர் சித்தரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. வழக்கமாக இந்த இடத்துல ரொம்ப பேர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை வந்து ஒரு 10 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. போன மாதம் வர்றப்பெல்லாம் இந்த இடத்துல ஒரு 100லேருந்து 150 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க.
சதுரகிரி மலையோட முழு அழகையை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மழை காலங்களில் பசுமையாக இருக்க அந்த நேரங்களில் நம்ம வரணுங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மலர் செடிகள்லாம் பூத்து கிடக்கிறத பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பலாவடி கருப்பசாமி கோவிலில் ஒருத்தரை கூட காணோம். கோவில் இன்னும் திறக்கவே இல்லை, பூட்டி கிடக்கு. கடைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து பூட்டி கிடக்கு, ஒரே ஒரு கடை மட்டும்தான் திறந்திருக்கு. எல்லா கடையும் அடைச்சு கிடக்கு பாருங்க. கோவில்லையும் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு பேர் தாங்க இருக்காங்க. வழக்கமாக வரக்கூடிய அமாவாசை நாட்கள் எல்லாம் முத நாள் இரவே வந்து இங்கே தங்குவாங்க, அவங்கெல்லாம் அடுத்த நாள் காலையில் தான் கீழே இறங்குவாங்க. இன்றைக்கி நம்ம மலையேறி வரும்போது ரெண்டு பேர் தாங்க மேலே இருந்து கீழே இறங்கி போனாங்க. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. சுவாமி சன்னதியில் கூட்டமே இல்லாததுனால சுவாமிக்கு முன்னாடி அப்படியே உட்காந்தாச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. சந்தன மகாலிங்கம் சுவாமி சன்னதியும் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குங்க. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. நீங்கள் அடிக்கடி சதுரகிரி மலைக்கு வரக்கூடிய நபராக இருந்து இந்த முறை வர முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அதுக்காக வருத்தப்பட வேணாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக நீங்களும் இந்த சதுரகிரிக்கு வந்துட்டு போன ஒரு மன திருப்தி வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்ம சேனலோட பார்வையாளர்களுக்கு 4K தரத்தில் வீடியோ கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி இந்த வீடியோ வந்து 4K தரத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நீங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி அதுல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நுழைவாயில ஒருத்தரை கூட காணோங்க. வெறிச்சோடி கிடக்கு பாருங்க. சதுரகிரி தரிசனம் சம்பந்தமா மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் வீடியோவில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.